அனைவரும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் குல தங்கங்களுக்கும் எதிர்கால சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்தல் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நான் இங்கு வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அபு சார் அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் செல்ல குழுவின் சார்பாக எப்போதுமே அபுஜி அபுஜின்னு கூப்பிடுவோம். ஸோ அபு சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சார் வந்து பாடல் பாடினாங்க, நானும் ஒரு பக்தி பாட்டு பாடிடலாமா சார்? மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசும்மி, சாமுண்டி என்று 9 தேவிகளின் ஒட்டுமொத்த அம்சமாக இருக்கக்கூடிய நடுமுட்டூர் பொன்னிமாரி பொன்னியம்மனை வணங்கி, அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலாபர்ண உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரி நயன கார்த்தியாயணி பைரவி வீட்டுல உண்மையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தில்லா இருக்கக்கூடிய ஒரு சிங்கங்கள் இருக்குன்னா அது தமிழர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டுல எல்லாம் முதன் முதல்ல நேரத்தை எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னா, மணல் கடிகாரம்னு ஒண்ணு வச்சு அதை வச்சு நேரத்தை கணக்கிட்டாங்க. தெரியுமா, மணல் கடிகாரம்னு அதை வச்சு நேரத்தை கணக்கிட்டாங்க. ஆனா தமிழன் அப்பவே எப்படி நேரத்தை கணக்கிட்டான் தெரியுமா? பத்தியா நடுமோட்டுரா கொக்கா படார் படார் வருது பாரு, சூரியனை வச்சு நேரத்தை கணக்கிட்டான். காலையில உதிக்கும் பொழுது 6:00, நட்ட சாமத்துல வரும்போது 12:00, மீண்டும் அஸ்தமனம் ஆகும் போது மீண்டும் 6:00 அப்படின்னு தீர்மானிச்சான்னா, வெள்ளையன் மண்ணை பார்த்தே நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்தே நேரத்தை கணக்கிட்டவர்கள் தான் நம் தமிழர்கள் முன்னோர்கள் என்று சொன்னால் இது போதும் போல. இன்னும் சொல்லணும்னா, ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது, கதை கேட்கணும்னா உங்களுக்கு பிடிக்கும்ல, ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது, அதுல அமெரிக்காக்காரன் ஒருத்தன் ஆஸ்திரேலியாக்காரன் ஒருத்தன் நம்மளுடைய தமிழன் ஒருத்தன் பிரயாணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப அமெரிக்காக்காரன் சொல்றான், டேய் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, வானத்துக்கு ஃபிளைட் விட்டதே நாங்க தாண்டா, வானத்துக்கு ஃபிளைட் விட்டு வானத்தையே போய் தொட்டது நாங்க தாண்டா அப்படிங்க அமெரிக்காக்காரன். வானத்தை போய் தொட்டுட்டீங்களாடா, நிஜமா வாடா அப்படி மீதி இருக்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. வானத்தெல்லாம் தொடல, அதுக்கு ஒரு இஞ்ச் கொஞ்சம் கீழே அப்படிங்கிறான். இப்ப ஆஸ்திரேலியாக்காரன் சொல்றான், டேய் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சு கடல் கடியில போய் தரையை தொட்டதே நாங்க தாண்டா அப்படிங்கிறான். தரையை போய் தொட்டுட்டீங்களாடா, நிஜமா வாடா அப்படி மீதி இருக்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. தரையெல்லாம் தொடல, அதுக்கு ஒரு இஞ்சு கொஞ்சம் மேல அப்படிங்கிறான். இப்ப நம்ம தமிழன் சொல்றான், டேய் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட அப்பாட்டக்கர் தெரியுமாடா, நீ என்னடா செஞ்ச, நாங்கெல்லாம் மூக்காலே சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டான். எப்படிடா மீதி இருக்க ரெண்டு பேரும் அறந்துட்டாங்க, மூக்கால எப்படிடா சாப்பிடுவீங்க? இப்ப தமிழர் அசால்ட் அப்படி காலரை தூக்கிடுன்னு சொன்னா மூக்கால எல்லாம் சாப்பிட மாட்டோம், அதுக்கு ஒரு இஞ்சு கொஞ்சம் கீழே அப்படின்னா.
அவன் கீழா மேலங்கிறது நம்மளே சாப்பிடுற விஷயத்தை ஒரு அந்தர் பழுத்தி அடிக்கிற தில்லாலங்க டெக்னிக் யாருக்கு தெரியும்னா நம்ம தமிழர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா, லலிதா உண்மையிலே எனக்கு பெரியவங்களை பார்த்து கூட எனக்கு பயம் இல்லை, இந்த மேடையில பெண்களை பார்த்து பேசுறது கூட எனக்கு பயமே இல்லை. ஆனா அந்த சின்னஞ்சிறு நண்டுனத்தை உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, இதை பார்த்தாதான் எனக்கு பக்குன்னு இருக்கு. கார்ல இருந்து இறங்கி வந்தோம்ல சார் பார்த்திபன் சார், கார்ல இருந்து இறங்கி வந்தோன்னு ஒரு பையன் குடுகுடுன்னு கேட்டேன் ஓடி வந்தான். அந்த பையனை தான் நான் தேடிட்டேன். அவனை தான் தேடிட்டே இருக்கிறேன் என்ன காணும் அவன் தான் பார்த்து கொஸ்டின் கேட்டான் இல்ல நீ தான் டிஸ்கவரி சேனல்ல குதிச்சு போவேன் அப்படின்ட்டான் அவனை தான் தேடிட்டே இருக்கிறேன் என்ன காணும் அவன் தான் பார்த்து கொஸ்டின் கேட்டான் ஆனா இன்னைக்கு பசங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. நீ எல்லாம் பெரிய பையன் பண்ண என்னடா பண்ணுவ, போலீஸா? போலீஸாவன் மிலிட்டரியாவன் அப்படிங்கிறான். எங்க கோயில்பட்டியில பசங்க எல்லாம் விவகாரமான பசங்கக்கா, பெரிய பிள்ளை அனுப்புற என்னடா பண்ணுவேன்னு தான் கேக்குறேன். டீச்சர் நான் கல்யாணம் பண்ணுவேன் டீச்சர் அப்படின்னா, டே உனக்கு கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளை அனுப்புற நீ என்ன ஆக போற? ஆமா அப்படையாவன் டீச்சர். இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன்டா. பெரிய பிள்ளை அனுப்புற உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போற? எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேன் டீச்சர். சீக்கிரமே கல்யாணம் முடிச்சா வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் தெரியுது டீச்சர் அப்படிங்க எங்கிட்ட சுத்தினால அங்கிட்டுதான் போய் நிக்கிது அப்படின்னா, அவ்வளவு தூரம் வில்லங்கமான பசங்க, அந்த பசங்க கிட்ட தெளிவா பேசணும். ஆனா ஆண்களும் இருக்கிறீங்க பெண்களும் இருக்கிறீங்க, உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாருடைய கைத்தட்டல் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஒரு உண்மையில கொடுத்துடலாமா? ஆண்கள் மட்டும் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாக்கலாம். ஓ நீ ஆண் தானடா, அவனும் கைத்தட்டல் கொடுக்கறாம பரவாயில்ல. இப்ப பெண்கள் நம்மட்டான் பெண்கள் கைத்தட்டிடலாமா? சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் ஒரு பஞ்சு சொன்னாதான் உண்மையில கைத்தட்டு வருவாங்க தெரியுமா? கோல்டுனா தங்கம், கோல்டுனா தங்கம், நடுமோட்டூர் ஆண்கள்னால சிங்கங்க. பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க நடுமோட்டூர் பெண்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்க. அவ்வளவு ஜோர ஜம்முனுப்பாங்க. ஆனா பொதுவா யாரு அதிகமா மேக்கப் போடுவா? பெண்களா? என்ன பார்த்து மாட அப்படி ஒரு கேள்வி கேக்குற? அவன் சொல்றான் உன்னை பார்த்ததுனாலதான் அப்படி கேள்வி கேக்குறான் அப்படிங்கிறான். அல்ல இல்ல இல்ல அப்படிலாம் உண்மையிலேயே பெண்கள் அதிகமா மேக்கப் போட்டு நம்ம ஒத்துக்கிட்டோம். நிலவெளி நம்ம ஒத்துக்கிட்டோம். பெண்கள் ஃபேரல் அவளி, பேத்தில அவளி, பெரியப்பால் அவளி போட்டாதான் அழகு. ஆண்கள் குடிச்சிட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே இந்த ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகு. ஒரு சிங்கமும் கை தட்டலாம் அப்புறம் சிங்கி பக்கம் போயிருமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கிறாங்களா இந்த ஊர்ல? சவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரே ஒரு பச்சை சட்டை மட்டும் பலாரன் கையை தூக்கி இது காமிக்கிறாங்க. ஆண்கள் தாங்க உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காண்டியே பாராட்டலாம். ஆண்கள் மனசுதான் பெருசு அப்படின்னு, இதையும் தாண்டி ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லலாம் தெரியுமா? பெண்கள் மனசு தம்மா தூண்டி விளோண்டு இருக்குமா? பெண்கள் மனசுல யார வச்சிருப்போம்? புருஷனா? சொல்லவே இல்ல. இந்த பத்தியா லவ்வரா? நீலு எத்தனை லவ்வர்? வருங்கால புருஷன். ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, லவ்வர் வச்சிருக்குமா, வருங்கால புருஷனை வச்சிருக்குமா, இல்ல அப்புறம் என்னமா புருஷனா, பரவாயில்ல. ஆனா பெண்கள் மனசுல யார வச்சிருப்போம்னா, காதலனை வச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி கட்டிய கணவர் புருஷர் மரியாதை கொடுக்கணும்பா, புருஷர் வச்சிருப்போம். ஆனா எங்க ஆண்கள் மனசுல யார வச்சிருப்பாங்க தெரியுமா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எழுத்து வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, ஹன்சிகா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், அத்தனை பேரையும் பயத்துக்க கூடிய ஆண்களின் மனசுதான் சத்தியமா பெருசுன்னா, இப்ப ஒட்டு மொத்தமா நீங்க கைத்தட்டு கொடுக்கா. 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் பொண்டாட்டி விட்டுட்டு வீட்டுல வந்துட்டார், இங்க இருந்து ஃப்ரீயா இருக்கிறார். அவர் மனசுக்குள்ள சரோஜா தேவி இப்ப லலலா 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 டூயட் பாடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டா ஏத்துக்கணும்.
நல்லா பாடிட்டு இருந்தா அவன் பாரு சோகமா உட்காந்துட்டான். இதெல்லாம் ஜெல்லாது போல, இதை நம்பி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இவனுக்கெல்லாம் என்ன பாட்டு பிடிக்கும் தெரியுமா? இவன் எதுக்கு உட்காந்துருக்கான்? தட்லா தாங்க பழைய பாட்டா புது பாட்டா அவ்வளவுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. மக்களுக்கு குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு பிடித்த பாடல்கள், அப்படி மெல்லிசை கலந்து அப்படி பழைய பாடல்களா, துள்ளல் கொண்டு அப்படி புதிய பாடல்களா அப்படின்ட்டு ரெண்டு அணியும் பேசுறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இசை கலைஞர்களும் மேடையில இருக்கிறாங்க. உண்மையிலே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நல்லா சூப்பரா ரசிக்கிறீங்க. எந்த மேடையில பேசுறதுன்னு சன் டிவி அதெல்லாம் விடுதலுப்பா. எனக்கு உண்மையில இந்த மேடையில பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், உண்மையிலே வந்தவுடனே நான் பார்த்திபன் சார்ட்ட விசாரிச்சுட்டேன். இந்த ஊர்ல ஆண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. நீங்களாம் வந்தவொடனே கேட்டீங்களா, நீ வந்தவொடனே இட்லி எவ்வளவு சப்பாத்தி புரோட்டா ஆம்லேட்னு கேட்டுட்டு இருக்க. நான் வந்தவொடனே நல்ல பிள்ளை, வந்தவொடனே என்ன தலைப்போ அந்த மக்களை பத்தி நான் விசாரிச்சேன். ஆமா, இந்த ஊர்ல ஆண்கள் என்ன சாதாரண ஆண்களா? டாஸ்மாக் என்னன்னே தெரியாது, அந்த வாடையே தெரியாதாங்க. அப்பேற்பட்ட ஆண் சிங்கத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறோம். ஏன் லேடிஸ் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே, அப்படிதானே? அதெல்லாம் வீட்டுல வாங்கி அடிக்கி வச்சாச்சு பூரா அப்படிங்கிறாங்களா? அப்படிதானே? டாஸ்மாக் எல்லாம் தெரியாது நல்லா உண்மையிலே. ஆமா, லேடிஸ் என்ன பெண்கள் என்ன சாதாரண பெண்கள் நினைச்சியா? மாமியா மருமக சண்டையே கிடையாதுங்க அந்த ஊர்ல. அந்த அக்கா அதுக்கும் இப்படி இப்படி இல்லையா அப்படி இப்படி, அந்த அக்கா சொல்றது மாமியா இருந்தா தரமா எல்லாம் போட்டு தெளியாச்சு சுபம் அப்படிங்கிறாங்க. ஆனா பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடைவெளியில எவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க தெரியுமா. ஆனா வந்ததுல இருந்து சத்தியமா எந்த ஊர்லயும் ஆடியோ செட்டுக்காரு இவ்வளவு சிரிச்சு நான் பார்த்ததில்ல. நீங்க தானே வந்ததுல இருந்து வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நின்று சிரிச்சுட்டே இருக்கு. எத்தனை பொண்டாட்டி எத்தனை குழந்தையான? ரெண்டு பொண்டாட்டியா, நாலு குழந்தையாவா? எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. அது கொழுந்தியா இருக்குல்ல, அதனால பரவாயில்ல, சிரிச்ச முகமா இருக்கிறேன். ஆடியோ நிறுவனம் பேர் என்னன்னா மீனா ஆடியோ. அதான கேட்டேன் இது. ஆமா, அது முத பொண்ணாடி பேரா, ரெண்டாவது பொண்ணாடி பேரா, மூணா வரக்கூடிய பொண்ணாடி பேர் தெரியும். விட்டா இந்த ஊர்ல செக் பண்ணிடுவாரு போல. மூணாவது பொண்டாட்டியே பரவாயில்ல. மீனா ஆடியோஸ், மீனா ஆடியோஸ் உண்மையிலே ரொம்ப மைக் ரொம்ப அருமையா இருக்குன்னா. நடுமோட்டூர்ல உங்க ஊர்ல காது குத்து சடங்கு கல்யாணம் மொட்டை நீங்க எல்லாம் நாட வேண்டிய ஒரே சவுண்ட் சர்வீஸ் மீனா ஆடியோஸ். மீன் இந்த இடத்துல இக்கோ என்ன குறைக்க தெரியாது. ஆனா மூணு பொண்ணாட்டி எப்படி கரைச்சிக்க போறேன்? மீனா ஆடியோஸ், மீனா ஆடியோஸ், மீனா மீனா ஆடியோஸ், மீனா ஆடியோஸ், மீனா ஆடியோஸ் லைட்டா இக்கோ. எங்க மீனா ஆடியோஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க பாத்துக்கலாம். ஓகே அண்ணா, பரப்பா ரெண்டு பொண்டாட்டி கருப்பு பழச்சிட்டு போட்டோம். மூணாவது வர ஒரு அப்ளிகேஷன் வேறு. பொதுவாக ஒரு லவ் பண்ணுறது எத்தனை பேருங்க லவ் பண்ணணும்? இளைஞர்களுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பே இன்னைக்கு இளைஞர் சார்ந்த. ஒருத்தர் தானே லவ் பண்ணணும், ஒருத்தருக்கு தானே லவ் லெட்டர் கொடுக்கணும். எங்கள் ஊர்லண்ணே ஒரு பையன் பத்து பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். பத்து பொண்ணுக்கு கடுப்பாகுமா ஆகாதான்? ஓடி போய் சட்டையை பிடிச்சி பலாருன்னு ஒரு அற விட்டேன்டே. உனக்கெல்லாம் அறிவு வைக்க மன சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? லவ் லெட்டர்னா ஒரு பொண்ணை பார்த்து லவ் லெட்டர் கொடுக்கணுக்கா? பத்து பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் கேட்குறேன். 1500 ரூபாய்க்கு சரக்கு அடிச்சா கூட அசால்ட்டா படுத்து தூங்குறது தாங்க ஆம்பளை பிள்ளைங்க, தூங்குறதுல மாட்டேன். ஆனா இந்த ஊர் பொதுவா பெண்கள் தானே நம்ம வெக்கப்பட்டு பாத்துருக்கோம். ஆண்கள் வெக்கப்படுறதுன்னா நடுமோட்டர்ல தாங்க சத்தியமா நான் பாத்து பாக்குறேன். அங்க பாரு ஆடியோ கம்மியாம அதே பாத்துட்டு இருக்க. மூணாவதா போயிடாதம்மா நீ வேற. ஆடியோ கார் வெக்கப்படுறாங்க பாரு. சுத்தி அத்தனை ஆண்களும் அப்படி ரசிச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க அப்படி உட்கார்ந்து இருக்காங்கன்னா சைட்ல எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க? அவங்க அவங்க பொண்டாட்டி எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு கரெக்டா அங்க உட்காந்து சிக்னல் விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் ஆமாங்க, பொண்டாட்டிக்கு சிக்னல் விட்டாதம்மா வீட்டுல வந்து ஆம்லெட் ஆப்பா எல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கு. நீ வேற ஏதாவது கொட்டு விட்டுறாதம்மா. யாரு பொண்டாட்டிக்கு இன்னைக்கு எல்லாம் சிரிக்க முடியுதாங்க? சிரிக்க முடியுதா? இன்னைக்கு சிரிக்கிறதுக்காண்டிதான் இந்த மாதிரி அழகாக நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு விட்டோம், இன்னைக்கு பக்கத்து விட்டு கலாவை காமிச்சாதாங்க பயப்புல சோறே திங்கிறான்.
என் பிறந்த திருவண்ணாமலை கூட்டிட்டு போயிருந்தேன் சுபா, நீ கிடையா திருவண்ணாமலை கூட்டிட்டு போயிருந்தேன். டே ஜோதி தெரிதான் பாருடா, ஜோதி தெரிதான் பாருடாங்கிற அவ சொல்றான். ஜோதி தெரியல மம்மி, அவ தங்கச்சி தேவிதான் தெரியறாங்கிறான். தேவினா நீ ஆண்ட பிடிச்சிருக்கிற அவன், அவனுக்கு ஒரு தங்கச்சியா இருக்கும் போல. ஏன்னா இளைய திரௌபதி விஜய ரசிகர்கள் இருந்தா கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். தலை அஜித் ரசிகர்கள் இருந்தா பரவாயில்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தா கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். எம்ஜிஆர் பாட்டை கேட்டா நீங்க ரெண்டு மூணு கரெக்ட் பண்ணிருக்கீங்க போல, பரவாயில்ல. செவ்வாய் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். என்ன கைத்தட்டு? நீதான் சிவாஜி கணேசன் பிறந்திருப்பி, பாட்டு பண்ண பிறந்திருப்பே மாட்டியடா. அவன் இப்படி எடுத்து கைத்தட்டிட்டு இருக்கிறான். நமீதா ரசிகர்கள் இருந்தா கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். என்ன நமீதாவுக்கு ஒரு பொம்பளை புள்ள கைத்தட்டிட்டு இருக்குது, பரவாயில்ல. இந்த அண்ண பாரதி ரசிகர்கள் இருந்தா கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். என்ன கம்மியா இருக்கு, ரொம்ப நினைக்க மாட்டாங்க. அடக்க ஒடுக்கம்னா அந்த அச்சம் மடம் நானும் பயிர் பிள்ளை இருக்கல லலிதா, அதெல்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கணும், நல்லா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும், மகாலட்சுமி வேணும் இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல ஒரு பையன்கிட்ட கேட்டே, உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வேணுடா தங்கும் அப்படின்னேன். அக்கா எனக்கு நிலா மாதிரி பொண்ணு வேணுக்கா அப்படின்னா, எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி நான் கேட்டேன், நிலா மாதிரி அவ்வளவு அழகா இருக்கணுமாடா தங்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லக்கா நைட்டுக்கு மட்டும் வரணும், காலையில போயிருணுக்கா அப்படிங்கிறான். அவன் எப்பேற்பட்ட பொண்ணு எதிர்பார்த்திருக்கான் பாத்தியா? ஆனா பழைய பாட்டுல ஒரு பாட்டு சூப்பரா போட்டு விட்டுருக்கான் தெரியுமா? தெய்வான கலந்ததுதான் வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம், நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம 24 நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 24 நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமாக்கா? லூசு பையன்ட்டு போயிருவாங்க. 24 நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா லலிதாலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கனா நீங்க தப்பா நினைக்க கூடாது, அதோட வாய் அமைப்பே அப்படிதான். அதனால சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியும். அதனால மேல அப்பா வந்தாச்சியா, இப்ப வயிற்றுல பால வாத்தீங்க அப்பு சார் வந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 26 நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல பாட்டு கூட போட்டான், சிரிக்கணும்னா எப்படி சிரிக்கணும்? கவி பேரரசு வைரமுத்து அழகா சொல்லுவாருங்க, எந்த உதடும் பேச தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு அப்படின்ட்டு சொன்னான். ஆனா அந்த காலத்துல பாட்டு எப்படி போட்டான் தெரியுமா? துன்பம் வரும் வேளையில சிரிங்க, இந்த காலகட்டத்துல இந்த புது பாட்டுலாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு அலசி ஆராயறதுக்காண்டி அறிஞர் பெருமக்கள்லாம் ரெடியா ஆவலா இருக்கிறாங்க. இந்த ஆயா பெருமக்களா, எப்படிப்பட்ட செட்டை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் பாத்தீங்களாக்கா? நான் அறிஞர் பெருமக்கள்னா அது ஆயா பெருமக்கள்னா பேமெண்ட் வாங்கிட்டு நான் எங்க நான் ஊர் போய் சேர, வாடகை சைக்கிள் தான் நான் கிளம்பி நான் போகணும் போல. சரி பரவாயில்ல, உங்களை நம்பி நான் உண்மையிலே உண்மையிலே ரொம்ப அழகான தலைப்பு. மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் வந்து மெல்லிசை கலந்த பழைய பாடல்களா, துள்ளல் கலந்த புதிய பாடல்களா அப்படின்ட்டு பேசுவதற்காக ரொம்ப அருமையான பெருமக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. பழைய பாடல்கள் தான் அப்படின்ட்டு பேசுவதற்காக
பழைய பாடல்களே என்று பேசுவதற்காக வந்திருக்கவர் யார் அப்படின்னா திருவாரூரை சேர்ந்த அபு. நீங்க உண்மையில பாத்திருக்கீங்கன்னா இந்த பட்டிமன்றத்துலதான் நீங்க பஞ்ச் எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. பஞ்ச் டயலாக் எதுல பேசுவாங்க? படத்துல மட்டுமே பஞ்ச் டயலாக் வந்துடக்கூடிய காலகட்டத்திலாம் ட்ரெண்ட் மாறி போய் பட்டிமன்றத்திலயும் எங்களால பஞ்ச் டயலாக் பேசி இப்படி மக்களை கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு சூப்பராக சாதித்திருக்க கூடிய திருவாரூரை சேர்ந்த நாங்க செல்லமா அபுசார் கூப்பிட மாட்டோம், அபுஜி அபுஜி அப்படின்ட்டு தான் கூப்பிடுவோம். அபுஜி அவர்களுக்கு சூப்பரான ஒரு மிகப்பெரிய கைத்தொகை கொடுத்துடலாம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறது அவர் தான் ஓபன் பண்ணவே போறாரு. அவருக்கு இணைவாக பேச வந்திருக்கவர் யார் அப்படின்னா விஜய் டிவி கலக்க போது யாருல நீங்க பாத்திருப்பீங்க, பாப்பா பாப்பா ஒல்லியா இருக்குன்னு தப்பா நினைச்சிடாதீங்கக்கா. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னு நினைச்சுக்கோ, ஆண்கள்லாம் நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்க தெரியுமா? நல்ல வேலை இந்த மாதிரி கொண்டாட்டி நமக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்துச்சு அவ்வளவுதான், பூரா நடு வீட்டுல பாய வரிச்சு படுத்துற வேண்டியதான் நீங்க நினைப்பீங்க. அந்த அளவு நிலவேணிய பேச்சு அப்படியே அட்டகாசமா இருக்கும். உண்மை கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு விஜய் டிவி கலக்க போது யாருல ஆண்கள் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் மாறி பெண்கள் எங்களாலும் நகைச்சுவை பேசி அப்படி மக்களை கைக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்னு நிரூபித்திருக்க கூடிய விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் பேராவூரணியை சேர்ந்த என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரி நீலவேணி அவர்களுக்கு உற்சாகமான கைத்தொகை கொடுத்து அவங்களை வரவேற்றலாம். நீங்க ரெண்டு பேரும் என்ன பாட்டுமா? பழைய பாட்டு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் பழசாதான் இருக்கு, அதர பழசு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா புது பாட்டு. பாட்டுனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? ஊசி போட நர்ஸ் வேணும், காசு போட பர்ஸ் வேணும், கடலை போட ஃபிகர் வேணும், கலகலன்னு இருக்கணும்னா எங்க புது பாட்டு வேணுங்க அப்படின்ட்டு பேசுவதற்காக வந்திருக்கவர் யார் அப்படின்னா மணப்பாறைனா முறுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, மணப்பாறைனா எங்க லலிதாவும் தான் ஃபேமஸ். என்னோட சன் டிவி காமெடி ஜங்ஷன்ல என்னோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேருமே நீங்க மூணு பேருமே நீங்க பார்த்துருந்துருக்கலாம். அந்த அளவு ஒரு சூப்பராக ஒரு பேச்சில் கவிதை இருக்கும், பாட்டு இருக்கும், ஒரு நல்ல செய்திகள் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், எல்லாமே கலந்து தரக்கூடிய அதிரடி பேச்சாளர் லலிதா அவர்களுக்கு ஒரு சூப்பரான கவிதை கொடுத்துருங்க. என்ன இங்க லலிதாவுக்கு மட்டும் கொஞ்சம் தட்டு கொஞ்சம் பலமா இருக்கு? ஓ புது பாட்டா, அப்ப எனக்கு என்ன தட்டு தட்ட போறீங்க? உனக்கு ஈயத்தட்டு தான் இப்படி பேசணும் அப்படிங்கிறாரு போல. ஆனா பாவி ஈயத்தட்டுக்கு சொந்த செலவுல சூனிய வச்சுட்டு இருக்கேன் பாத்தியாக்கா. பரவாயில்ல, உங்க அணில சேர்ந்துருவாமா, பரவாயில்ல. அவருக்கு சார்பாக புது பாடல் தான் அப்படின்ட்டு பேச வந்திருக்க யார் அப்படின்னு சொன்னா மேலே பேரை பாத்தீங்களா, அவ்வளவு அழகான பேர் சுபமணி மாலா. ஒரு புள்ள மூணு பேரை வச்சிருக்கா, பேரை மட்டும்தான் வச்சிருக்கு, அதாவது பெயர் பெயரே வைத்திருக்கு, எதுவுமே தமிழ்ல சொல்ல முடியல. மணி இருக்குதாவா? ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் பேச என் பேர வந்து பேசிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். ரொம்ப அழகாக, ஆமா ரொம்ப அழகா மேக்கப் கூட எவ்வளவு அழகா பளிச்சுன்னு போட்டுக்கோங்க. எவ்வளவு நேரமா மேக்கப் போட்டு போட்ட? 1 hour. இந்த சவுத்துக்கு பயன் அடிப்பாங்கல்லக்கா, அந்த மாதிரி இந்த பிள்ளைய குப்புறக்க திடீர்னு ரூம திறக்கிற பயந்துட்டேன். அந்த பிள்ளைய குப்புறக்க இந்த பிள்ளை பூரா வார்னிஷ் அடிச்சுட்டு இருக்கு. பரவாயில்ல, எவ்வளவு தூரம் வார்னிஷ் அடிச்சாலும் இப்படி பளிச்சுன்னு மேடையில வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய பேச்சுமே நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நிறைய ஆங்கர்ஸ் ஆகும் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. சுபமணி மாலா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக பேச காத்திருக்கக்கூடிய நாமக்கல்லை சேர்ந்த சுபமணி மாலா அவர்களுக்கு ஒரு சூப்பரான கைத்தொகை கொடுத்துருங்க. இவங்கெல்லாம் பேசும் பொழுது இசை கலைஞர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். இசை கலைஞர்களுக்கெல்லாம் எங்களை விட அதிகமான கைத்தட்டு கொடுக்கணும், சரியா? நாங்கெல்லாம் பேச மட்டும்தான் முடியும், ஆனா நாங்க எந்த நேரத்துல எந்த பாட்டு எடுக்கணும் சத்தியமா எனக்கே மைண்ட்ல இல்லை. நாங்க ஒன்று எழுதி வச்சிருந்தோம்னா அங்கே ஒன்று வாயில வரும், ஆனா எந்த பாட்டு எடுக்கிறோமோ டக்குன்னு அப்படி மியூசிக் எடுத்து வாசிக்கிறாங்க. அப்படின்னா இசை கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு எங்கள் குழுவின் சார்பாக நாங்களே தெரிவிச்சுக்கிறோம். கீபோர்டு இசை கலைஞர் எழிலையா அவர்களுக்கு கேப்பே எவ்வளவு ஜம்முன்னு பாத்துக்கேன். இந்த வயசுல இப்படி கேப் போட்டிருக்காருன்னா அன்று வந்ததும் அதே நில ஜஜஜா, இன்று வந்ததும் இதே நில ஜஜஜா, என்று முள்ளது ஒரே நில இருவர் அறிமுகப்படுத்தியாச்சு. வண்டிகள் இந்த நேரத்தில்
எவ்வளவு அழகான பேர் பாத்தீங்களா, இங்க சுப்பமணிமாலான அவ்வளவு அழகான பேர். அங்க பேரு சீனி, சீனுவா, சீனு சீனு, அவ்வளவு அழகா கியூட்டாக. அந்த பேடு பேர் தான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் பேடு, ஆனா அவர் ரொம்ப குட்டு. அந்த குட்டாக வாசிக்கக்கூடிய பேடு இசை கலைஞர் சீனு அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கை தந்த கொடுத்தரலாம். அவர் வந்ததுலாம் மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன் சாப்பிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆ ஆ ஓகே, ஆ பரவாயில்ல. அந்த டபேல எத்தனை சார், ரெண்டு புட்டியா மூணு புட்டி வச்சுருக்கீங்களா? நிறைய வச்சுருக்கீங்களா? ஏதோ ஒரு இதுல தான் ஃப்ளோல தான் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, தபேலா இசை கலைஞர் தேவா அவர்களுக்கு ஒரு சூப்பரான கைத்தட்டல கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு முறை மீனா ஆடியோஸுக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, எழில் பார்த்திபன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நடுமுட்டூர் ஒட்டுமொத்த கிராமங்களுக்கும் கிராம மக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இதோடு என்னுடைய முன்னுரிக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு